எல்லோருக்கும் வணக்கம். வாசகசாலை கார்த்திகேயன் வந்து இந்த கூட்டத்துக்கு போன மாதமே அழைத்த அந்த நேரத்தில் கொஞ்சம் வர முடியல. அதுக்கு அப்போ நான் சொன்ன காரணமே அது வந்து அப்போ ஒரு சீரியலுக்காக நான் எழுதிக்கிட்டேன் உயிர்மைக்கு. இல்லை சார், இந்த கடைசி நேரத்தில் தான் நான் எழுதணும். எப்போவுமே அந்த 20-24 உயிர்மைக்கு வந்து ஒரு வெப்சீரிஸ் பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன். இது வரைக்கும் ஒரு 15 எழுதி இப்போ ஜூப்ளி செத்தா 16வது ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்கிறேன். அந்த ஆர்டிக்கல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு சினிமாவில் கரைந்து தோய்ந்த ஒருத்தருடைய ஆர்டிக்கலாக இருக்காது. அட் த சேம் டைம் வந்து ஒரு இலக்கியவாதியினுடைய தன்மையிலையும் இருக்காது. அது ரெண்டும் ஒரு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அது ஒரு விதமான பார்வை, ஒரு இலக்கியவாதி. அப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு ரசிகையாக இருந்து நான் பார்க்குறேன், எனக்கு வந்து டெக்னிக்கலாக எதுவும் தெரியாதுன்ற மாதிரி. ஒரு திரைக்கதை ஆசிரியனா ஒரு பேராசிரியரா ரெண்டு கலந்திருக்கக்கூடிய ஒருத்தனுடைய பார்வையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சமூக நிகழ்வினுடைய பதிவுகள் வந்து எப்படி வெப்சீரீஸில் இருக்குது. அதுதான் இப்போ ஒரு 30 வருஷம் கழித்து இந்த வெப்சீரீஸ் பற்றின ஆர்டிக்கல் ஒருத்தர் படிக்கிறாங்கன்னா, ஒரு ஒரு புது ஆர்ட் வந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அப்படின்னு வச்சுக்கோங்கமே, என்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு, அது ஒரு புகழ் பெற்ற ஒரு காலகட்டத்தில் அதனுடைய பதிவுகள் என்ன மாதிரி இருந்தது அப்படின்றத தேடி படிப்பாங்க. அதுக்கான செய்யப்படக்கூடிய ஒரு பணி தான் இது. இது இன்றைக்கி யார் இதை படிப்பாங்க அப்படின்றதால ஒரு வரலாற்று பதிவு மாதிரி. இதுக்குள்ளார ஒரு இப்போ ஒரு நார்த் இந்தியன் சீரியல்னால் அதுக்குள்ளார வந்து ஒரு ஜாதியை பற்றின பதிவுகள் எப்படி இருக்கும், ஒரு ஐரோப்பிய சீரியல்களில் பொது உடைமை கருத்துக்கள் எந்த மாதிரி பதிவாகும். நம்ம தமிழில் வந்து ஒரு 2 சீரியல் தான் இது வரைக்குமே நான் எழுதியிருக்கிறேன். ஒன்று விலங்கு பற்றி எழுதியிருக்கிறேன், அதுக்கப்புறம் போன மாதம் வந்து அயலி பற்றி எழுதினேன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால். அதுக்கப்புறம் வேறு வந்து எழுதுகிற மாதிரி இங்கே சீரியல் வந்து எடுக்கப்படலை. இந்த மாதிரி வரக்கூடிய சீரியல் பற்றி நம்ம எழுதுகிறப்போ அது இன்றைக்கி இல்லை, இது எதிர்காலத்துக்கான ஒரு பதிவாக தான் அதை நினச்சி நானும் மனுஷ புத்திரனும் சேர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் எனக்காக கொடுத்துருக்கிறார், நீங்கள் மாதம் மாதம் எழுதுங்க அப்படின்னு. அதனால் அது ஒரு அந்த பார்வைன்றது ஒரு கதையாசிரியனுடைய ஒரு பார்வையாக வச்சுக்கலாம், அல்லது ஒரு பேராசிரியனுடைய பார்வையாக வச்சுக்கலாம், இல்லை ஒரு ரசிகனுடைய பார்வையாக வச்சுக்கலாம். ஆனால் அதில் ஒரு சமூக நோக்கம் இல்லைன்னா அவர் வந்து அந்த சீரியலை வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அப்படியான ஒரு பதிவுகள் எழுதிக்கிட்டு இருக்கிறப்போ போன மாதம் வந்து எழுதுகிற நேரத்தில் தான் கார்த்திகேயன் சார் கூப்பிட்டார், சார் வந்து நீங்கள் ஒன்று பேச முடியுமான்னு. இல்லை சார், நான் அந்த இப்போ தான் அந்த ஆர்டிக்கல் எழுதுகிறேன். ஏன்னா அந்த ஆர்டிக்கல்ன்றது எனக்கு வந்து எப்படின்னா, எழுத்துன்றது எனக்கு வந்து ஒரு பிரதானமான ஒரு தொழில் கிடையாது. நான் உண்மையிலே தவறாக அதை தேர்ந்தெடுத்துட்டேன். என்னால் ஒரு சினிமா எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்க முடியும், அதோட புத்தகத்தை எவ்வளோ நேரம் வேணாலும் நான் படிப்பேன். ரொம்ப நேரம் புத்தகம் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் முழுவதும் கூட நான் என்னால் புத்தகத்தை படிக்க முடியும். ஆனால் எழுதுறதுன்றது எனக்கு வந்து கை வராத ஒரு கலைன்னு தான் ரொம்ப நாளாகவே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் கூட பாருங்கள், ஒரு விதி வந்து நம்மளை எப்படி விளாண்டுருச்சுன்னா, ஒரு நாள் கூத்துன்னு ஒரு படத்துக்கு நான் எழுதிட்டேன், அதுக்கப்புறம் மான்ஸ்டர்னு ஒரு படத்துக்கு எழுதிட்டேன், அதுக்கப்புறம் அயோத்தின் படத்துக்கு நான் தான் எழுதுவேன், அதை வந்து இன்னொருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஹானான்ற ஒரு படத்துக்கு இப்போ சமீபத்தில் வந்திருக்கு அது. அதுக்கப்புறம் வந்து வெப்சீரீஸில் வந்து பிளட் மணின்னு ஒரு சீரியல். இந்த கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தா நான் நிறைய எழுதிக்கிட்டே இருந்திருந்திருக்கேன், இனியும் அறியாமையே. அது திரைக்கதைக்கு எழுதுறதுன்றது ரொம்ப நேரம் பிடிக்கும். ஒரு சீன் எழுதுறதுக்கே 2-3 நாள் கூட ஆகும். அப்படி ஒரு இடத்துல போய் எப்படி தான் நான் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தேன்னு எனக்கே தெரியல. அப்படி அந்த ஒரு பார்வையில் தான் இந்த ஜூப்ளியை வந்து நான் பார்த்தேன். அப்புறம் மேடம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எப்படி ஒரு நைஜீரியாவில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருந்தது மாதிரி என்னுடைய வீட்டு சூழல் அது வந்து ஒரு அருமையான ஒரு சூழல். எப்படின்னா, எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் சித்தப்பா, எங்கள் அண்ணன் எல்லாருமே மத்திய பிரதேசத்தில் வந்து ஒரு கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணவங்க. அவங்க வந்து அங்கே சதர்ன் கம்பெனின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியாக அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அவங்கெல்லாம் இவங்க போய் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இதனால் என்ன செய்வாங்கன்னா, இவங்க எப்போவுமே எங்களுக்கு ஹிந்தி படத்தினுடைய கிசு கிசுக்களை வந்து வீட்டில் பேசிகிட்டே இருப்பாங்க. வீட்டில் ஹிந்தி பாடல் தான் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து பேசுகிறது பெரும்பாலும் ஸ்ரீதேவியை பற்றி பேசுவாங்க, ரேகாவை பற்றி பேசுவாங்க, அமிதாப் பச்சன், ஜிதேந்தர், தர்மேந்திரா, இந்த கிசு கிசுக்கள் வந்து எங்கள் வீடு நிறைஞ்சிருக்கும். தமிழ் படத்தை விட ஹிந்தி படத்தை பற்றி பேசுகிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு துயரம் என்னென்னா, எனக்கு ஹிந்தியே தெரியாது. என்னை சுற்றி பேசுகிற கதைகள் எல்லாமே ஹிந்தி கதைகள். சினிமாக்கள்லாம் ஹிந்தி சினிமாக்கள் தான் பேசுவாங்க. பாட்டு வீட்டில் அப்போ டேப் ரெக்கார்டு ஃபிலிப்ஸ் ஒரு தேய தேய போடுற பாடல்கள் எல்லாமே ஹிந்தி பாடலாக தான் இருக்கும். ஆர்டி பர்மன் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எஸ்டி பர்மனை பற்றி நிறையா பேசுவாங்க. அப்புறம் அந்த கிஷோர்குமாருடைய பாடல்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு தீவிர ரசிகர்களாக இருந்தாங்க. அது அந்த அவருடைய குரல் கேட்ட உடனே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ஒரு சூழலில் இது எதுவுமே தெரியாமல் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்து வளர்ந்த ஒருத்தர். இப்போது அந்த ஜூப்ளியை பார்த்த உடனே எனக்கு வந்து என்னென்னா, எங்கள் அப்பா இப்போ இல்லை, ஏதோ எங்கள் அப்பா
அவங்களெலாம் ஒரு சுற்றி உக்காந்துருக்கிறப்போ ஒரு இந்தி கதையை நான் கேட்ட ஒரு காலம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு 80கள் வந்து எனக்கு திருப்பி நான் மறுபடியும் அந்த 80கள்ல உட்காந்து எனக்கு தெரியாத ஒரு இந்தி படத்தை பற்றியும் இந்தி படத்தினுடைய கிசுகிசுகளை பற்றியும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு உணர்வை வந்து இந்த படம் எனக்கு வந்து கொடுத்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்தது உண்மையிலே. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை கூட அந்த படத்தை வந்து நுணுக்கமாக பார்க்கணுமேன்றக்காக பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி ஒரு வழக்கமாக வந்து உயிர்மையில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறேன், அதன்படி அதை எழுதியிருக்கிறேன். இப்போ நான் வந்து அதை படித்தனாக்கா கிட்டத்தட்ட மேடம் வந்து என்ன பேசுனாங்களோ அதனுடைய கருத்துக்களும் கார்த்திகேயன் சார் என்னென்னு சொன்னாரோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த இதில் அடங்கியிருக்கும். அப்படின்னா என்னென்னா ஒரு திரைப்படம் வந்து எல்லாருக்கிட்டேயும் சம அளவில் போய் சேர்ந்துருக்கு, ஒரு வெப்சீரிஸ் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சம அளவில் போய் சேர்ந்துருக்குன்னு தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதெல்லாம் இங்கே சொல்லறதுக்கு ஆசைப்பட்டேன். இந்த கட்டுரையை நான் படிக்கிறேன். இது வந்து உயிர்மையில் அடுத்த மாதம் வரக்கூடிய ஒரு கட்டுரை, அதை இப்போயே நான் படிக்கிறேன். அதை படிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து சில விடுபட்ட தகவல்கள் ஒன்று ரெண்டு இருந்தால் அதை இந்த கலந்துரையாடலில் நம்ம பேசுவோம். படிக்கிறத கேட்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஜூபிலி, சினிமா என்னும் ராட்சச கனவு. புகழ்பெற்ற நடிகை சுமித்ரா குமாரி கோபத்தோடு காரில் வந்து கொண்டிருக்கிறாள். அவளிடம் 2 வழக்கறிஞர்கள் ஜம்ஷத்கான் என்ற நாடக நடிகர் பற்றி இப்படி சொல்லி வருகிறார்கள். இதில் கிளியராக எழுதியிருக்கு, நம்மோட படம் முடிகிற வரைக்கும் அவர் தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இதுலேயும் அவருக்கு ப்ராப்ளம். அப்படின்னா நீங்கள் பேமெண்ட்டை பேக்கேஜாக எடுத்துக்கங்கன்னா அவர் மந்த்லியாக கேட்குறாரு. அதுக்கும் சரின்னு சொல்லிட்டோம். அப்படி இருந்தும் அவர் பிரச்சனையை கொடுத்துட்ருக்காரு. இந்த ஜம்ஷத்கான் ரொம்ப ஆட்டம் காட்டுறாருங்க. ஜம்ஷத்கானுக்கு அடுத்ததாக ஆடிஷன் வந்த எந்த நடிகரையும் ராய் டாக்கீஸ் நிறுவன அதிகாரி ஸ்ரீகாந்த் ராய்க்கு பிடிக்கவில்லை. ஸ்ரீகாந்த் ராய்க்கு யாரையாவது பிடித்திருந்தால் அவருக்காக எதையும் செய்யக்கூடியவர் என்பது சுமித்ராவுக்கு தெரியும். ஜம்ஷத்கான் இருக்கும் இடத்திற்கு சென்று தூங்கி கொண்டிருப்பவனை தண்ணீரை ஊற்றி எழுப்புகிறாள். அவனிடம் ஏன் நடிக்க மறுக்கிறாய் என்று கேட்கிறாள். அவளிடம் அவன் நல்ல சம்பளம் வழங்க வேண்டும், ஸ்டுடியோ காம்பவுண்டுக்கு வெளியே நான் தங்குறதுக்கு அனுமதிக்க வேண்டும், வருஷத்துக்கு 1-2 நாடகம் நடிக்க ஒத்துக்கணும், அப்புறம் நான் நடிக்கும்போது யாரும் தலையிடாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் என்ற 5 நிபந்தனைகளை வைக்கிறான். அந்த காலத்தில் ஸ்டுடியோவின் முழு கட்டுப்பாட்டில்தான் நடிகர்கள் இருந்தார்கள். நடிகர்கள் நிபந்தனை விதிப்பதை ஸ்டுடியோ முதலாளிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் சுமித்ராவிடம் ஜம்ஷத்கான் சொல்கிறான், ஒருவேளை நான் பேசுறது முரட்டுத்தனமாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் என் நிபந்தனைகளை நான் விட்டு கொடுக்குறதா இல்லை. மதன்குமார்னு நான் ஒருத்தந்தான் இருக்கின்றதால இப்படியெல்லாம் பேசலை. நான் போடுற நிபந்தனைகளால் ராய் டாக்கீஸ்க்காக இன்னும் பெட்டராக நடிக்க முடியும். இது உங்களுக்கே நல்லா புரியும்னு நினைக்கிறேன். உன்னோட சொந்த லாபத்துக்காக என்னோடய தன்மானத்தை வம்புக்கு இழுக்கிறையா என்கிறாள் சுமித்ரா குமாரி. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. திருவிழா நாடகம் போடுறதுக்கு ஃப்ரீயாக என்னை கூப்பிட்டிங்கன்னா கூட அடுத்த நிமிஷமே நான் அங்கே வந்து நிற்பேன் என்கிறான் ஜம்ஷத்கான். உனக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ராய் டாக்கீஸ் ஒரு வாய்ப்பு கொடுக்குது சுமித்ரா குமாரி. நான் தான் ஏற்கனவே ஜெயிச்சிட்டேனே. ராய் டாக்கீஸில் நடிக்கிறதுனால வாழ்க்கையில் இன்னும் அங்கீகாரம் கிடைக்கலாம், ஆனால் அது வெறும் ஃபேம் தான், சக்ஸஸ் இல்லை. சக்ஸஸ்க்கான அளவுகள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், எந்த நேரத்தில் ஒரு வேலையை செய்கிறதுக்கு மனசு விரும்புதோ அந்த நேரத்தில் அந்த வேலையை சுதந்திரமாக செய்ய முடிஞ்சால் அதுதான் உண்மையான சக்ஸஸாக இருக்கும். சுமித்ரா குமாரிக்கும் ஜம்ஷத்கானுக்கும் இந்த உரையாடல் நிகழ்ந்து 3 வாரங்கள் கழித்து ராய் டாக்கீஸ் ஸ்டுடியோவில் இருக்கும் ப்ரொஜெக்டரில் ஜம்ஷத்கான் ஆடிஷன் செய்த காட்சியை ஸ்ரீகாந்த் ராய் பார்த்து கொண்டிருக்கிறார். அதில் மகன் துப்பாக்கியை கையில் வைத்து அப்பாவிடம் விரக்தியோடு சொல்கிறான், என் வாழ்க்கையில் நான் செஞ்ச தப்பால் இப்போ வருத்தம் மட்டும்தான் எஞ்சிருக்கு, ஆனால் அதுக்காக நான் வருத்தப்பட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்கணுன்றது என் கொள்கைக்கு ரொம்ப விரோதமானது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச மனிதாபியத்தையும் இழக்கிறதுக்குள்ளார இங்கிருந்து கிளம்பிடுங்கப்பா. குன்வர், நீ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்பா. அப்பாவை நோக்கி துப்பாக்கியை நீட்டி மகன் சொல்கிறான், இது இன்ஸ்பெக்டர் வர்மாவுக்காக, இது சுஜாதாவோட கணவன் சோகனுக்காக, கடைசியாக இந்த உலகம் எனக்கு கொடுத்த துரோகத்துக்காக நான் அத்தனை பேரையும் அழிக்கத்தான் போகிறேன். என்னை தடுக்கலாம்னு குறுக்க வந்தீங்க, என் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். கொன்னுடு, என்னை கொன்னாலும் பரவாயில்லை, ஆனால் சுஜாதாவோட கணவன் கௌரவத்துக்கு ஏதாவது களங்கம் ஏற்பட்டால் நான் உன்னை சுட்டுடுவேன்.
என்கிறார் அப்பா. உங்களுக்கு அதுதான் வேணும்னு என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்று சொல்லிக்கொண்டே மகன் துப்பாக்கியை எடுத்து அப்பாவை குறிப்பார்க்கும் முன்பு அப்பா மகனை சுட்டுவிடுகிறார். குண்டடிப்பட்ட மகன் அப்பாவிடம், அப்பா என்னோட துப்பாக்கியில் குண்டே இல்லைப்பா என்று பரிதாபமாக சொல்லிக்கொண்டே இறந்து போகிறான். இந்த காட்சி புரொஜெக்டரில் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஸ்ரீகாந்த் ராய் இந்த காட்சியை பார்த்த பிறகு தன்னுடைய உண்மையான விசுவாசி வினோத் தாசிடம், சுமித்ரா குமாரி லக்னோவில் இருக்கா, 3 வாரத்துக்கு முன்னால் ஜம்ஷத்கான கூப்பிட்டு வர்றேன்னு போனா, ரெண்டு பேரும் அங்கே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ப்ரெஷர் மட்டும் இல்லைன்னா சுட்டு கொல்ல சொல்லியிருப்பேன், உனக்கு லக்னோவுக்கு டிக்கெட் போட்டிருக்கேன், எனக்கு என்னோடய மனைவியும் இந்த ராய் டாக்கிஸோட ஸ்டார் மதன்குமாரும் இங்கே வந்தாகணும், ரெண்டு பேரும் இங்கே கூப்பிட்டு வா என்று சொல்கிறார். ஆம், 3 வாரங்களுக்கு முன்பு ஜம்ஷத்கானை அழைத்து வருவதற்காக சென்ற ஸ்ரீகாந்த் ராயின் மனைவி புகழ்பெற்ற நடிகை சுமித்ரா குமாரி இப்போது உலகை மறந்து அவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். உன்னால் ஒரு சாதாரண தியேட்டர் ஆர்டிஸ்டோட வாழ முடியுமா என்று ஜம்ஷத்கான் கேட்கிறான். ஐ வில், அந்த சாக்கில் நான் கொஞ்சம் வாழ ஆரம்பிப்பேன், ராய் டேக்கிஸில் என்னால் மூச்சு கூட விட முடியல என்று சொல்லி அவன் மீதான காதலில் கட்டுண்டு கிடக்கிறாள். ஸ்ரீகாந்த் ராயும் சுமித்ரா குமாரியும் இணைந்து உருவாக்கிய ஸ்டுடியோதான் ராய் டாக்கிஸ். அவர்கள் இணைந்து நடித்த நலதமயந்தி என்ற படம் அப்போது தியேட்டரில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் சுமித்ரா குமாரி ஜம்ஷத்கானோடு ஓடிப்போய்விட்டால் என்ற செய்தி சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய கிசுகிசுவாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கிற நிலைமையில் ஜம்ஷத்கானை இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவன் சுமித்ரா குமாரியோடு ஒன்றா இருந்துருவானே என்று தயங்கி தயங்கி சொல்கிறான் வினோத் தாஸ். பொண்ணுங்களும் பொண்டாட்டிகளும் வந்துட்டும் போயிட்டு இருப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி ஸ்டார்ஸ் கிடைக்க மாட்டாங்க. ஒருவேளை பொண்டாட்டியாக ஸ்டுடியோவான்னு நான் ஸ்டுடியோவை தான் காப்பாற்றுவேன் என்கிறார் ஸ்ரீகாந்த் ராய். சினிமா என்பது வெறும் கலை இல்லை, அது ஒரு ராட்சச கனவு. அந்த கனவுக்காக எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார்கள். புதைந்து போன இந்திய திரையுலகின் மாபெரும் கனவுகளை தூசு தட்டி காட்டியிருக்கிறது ஜூபிலி. தமிழில் இருவர் என்ற திரைப்படம் வந்திருக்கிறது. இந்தியில் சமீபத்தில் பாம்பே வெல்வெட் என்ற படம் வந்தது. கடந்த கால திரைப்பட ஸ்டுடியோக்கள், திரைப்பட ஆக்கங்கள், நிகழ்ந்த கதைகள், பழைய தியேட்டர்கள், ரசிகர்கள், வெற்றிகள், தோல்விகள் போன்றவற்றை காட்டும் படங்கள் பல இன்னும் வந்திருக்கலாம். இப்போது ஜூபிலி வந்திருப்பதால் இதன் தாக்கத்தில் இன்னும் நிறைய படங்களோ வெப்சீரீஸ்களோ வரலாம். ஆனால் ஜூபிலி போல கனவுகளையும் காதல்களையும் கலந்து தரும் இன்னொரு படைப்பாக்கம் வருவது சற்று கடினம்தான். அப்படி என்ன இந்த வெப்சீரீஸில் இருக்கிறது என்று கேட்பீர்கள். கதை, திரைக்கதை, நடிகர்கள், நடிப்பு, நுணுக்கமான உணர்வு, அழகியல், ஒளிப்பதிவு, இசை, ஆர்ட், எடிட்டிங் ஆகியவை அனைத்தும் திரையாக்கத்தில் மிக சரியாக பொருந்துவது கடினம்தான். எப்போதாவது அரிதாக நிகழும் அதிசயம் அது ஜூபிலியில் நிகழ்ந்திருக்கிறது. அதனால்தான் கடந்த 2 மாதமாக உலகெங்கும் இருக்கும் ரசிகர்கள் ஜூபிலியை கொண்டாடி வருகிறார்கள். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு 1947 ஜூன் 3 பஞ்சாப், வங்காளம் போன்ற எல்லைப்புற மாநிலங்களில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை முன்வைத்து கலவரங்கள் வெடிக்க ஆரம்பித்தன. எல்லைப்புறத்தில் வெடித்த கலவரம் பீகார், உத்தரப்பிரதேசத்திற்கு பரவி கொண்டிருந்த காலகட்டம் அது. 1947 ஜூலை 13 ஜூபிலியின் கதை ஆரம்பிக்கிறது. ராய் டாக்கிஸ் என்ற பம்பாயின் மிகப்பெரிய சினிமா ஸ்டுடியோவின் நிறுவனர் ஸ்ரீகாந்த் ராய் தன்னுடைய அடுத்த படத்திற்கு நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜம்ஷத்கானையும் மனைவி சுமித்ரா குமாரையும் அழைத்து வரும்படி வினோத் தாஸிடம் சொல்கிறார். வினோத் தாஸ் லக்னோ போகும் ரயிலில் ஜெய் கண்ணா என்பவனை சந்திக்கிறான். அவன் இளமையும் துள்ளலும் நிறைந்தவன். போகும் ரயிலில் ஒரு பெண்ணிடம் கசமுசா பண்ணி போலீஸில் மாட்டிக்கொள்கிறான். வினோத் தாஸ் 5 ரூபாய் போலீஸுக்கு லஞ்சமாக கொடுத்து அவனை காப்பாற்றுகிறான். அவனிடம் பேசும்போது அவன் கராச்சியில் கண்ணா தியேட்டர்ஸ் என்ற நாடக கம்பெனி நடத்துவதாகவும் ஜம்ஷத்கானை கராச்சிக்கு அழைத்து செல்ல வந்திருப்பதாகவும் சொல்கிறான். இப்போது வினோத் தாஸுக்கு தாம் தேடி வரும் ஜம்ஷத்கான் லக்னோவிலேயே இருக்கப் போவதில்லை, கராச்சிக்கு போகப் போகிறான் என்ற செய்தியும் கூடுதலாக கிடைக்கிறது. லக்னோவில் இறங்கியதும் இன்னொரு விஷயமும் அவனுக்கு தெளிவாக தெரிகிறது. ஜம்ஷத்கான் மட்டுமில்லை, அவனோடு சுமித்ரா குமாரியும் கராச்சிக்கு போகப் போகிறாள். கோடிக்கணக்கான சொத்தை விட்டு புகழ்பெற்ற சினிமா நடிகை என்ற பட்டத்தை துறந்து ஓர் அன்றாடங்காய்ச்சி நடிகனோடு கராச்சிக்கு போகப் போகிறாள் என்பதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறான். இந்த செய்தியை ஸ்ரீகாந்த் ராய்க்கு தெரிவிக்கிறான் வினோத் தாஸ்.
ஜெய்கண்ணா லக்னோ இறங்கியதும் ஜம்ஷத்கானை சந்திக்கிறான். அந்த காலத்தில் ஒருவன் களைப்பாக இருந்தால் விலை மாதிரிடம் ஆற்றுப்படுத்துவது இயல்பான விஷயம் போல. ஜெய்கண்ணாவை நிலோஃபர் என்ற விலை மாதுவிடம் செல்லும்படி கூறுகிறான் ஜம்ஷத். நிலோஃபர் ஜமீன்தார்கள், நிஜாம்கள், சேட்டுகள் போன்ற பணக்காரர்களைத்தான் தன்னிடம் அனுமதிப்பாள். ஒரே ஒருவனுக்கு மட்டும்தான் பணமே இல்லாமல் காதலோடு அனுமதித்து சுகத்தை வழங்கி செலவுக்கு இல்லை என்றால் பணமும் கொடுப்பாள். அவன் ஜம்ஷத்கான். இந்த கதையில் மிக குறைவான நேரமே வந்தாலும் கச்சிதமாக வடிவமைக்கப்பட்ட பாத்திரம் ஜம்ஷத்கான். அவனை கடைகோடியில் இருக்கும் விலைமாதுவும் நேசிக்கிறாள், புகழ்பெற்ற நடிகையும் நேசிக்கிறாள். அவனை நண்பர்களும் நேசிக்கிறார்கள், பணியாற்றுபவர்களும் நேசிக்கிறார்கள், பணியாளர்களும் நேசிக்கிறார்கள். கலைவானில் நட்சத்திரமாக மின்னுவதற்குரிய அத்தனை தகுதிகளோடும் இருப்பதால் அவனை எல்லோரும் நேசிக்கிறார்கள். இந்த சூழலில் பிரிவினை கலவரம் லக்னோவில் மிக அதிகமாகிறது. கலவரத்திற்கு நடுவே ஜம்ஷத்கான் லக்னோ ரயில்வே ஸ்டேஷன் செல்வதற்காக காத்திருக்கிறான். வினோத் தாஸ் அவனை தன் காரில் ஏறிக்கொள்ளுமாறு சொல்கிறான். செல்லும் வழியில் வினோத் தாஸ் ராய் டாக்கீஸின் ஆள் என்பது ஜம்ஷத்கானுக்கு தெரிகிறது. காரிலேயே இருவரும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். கார் கவிழ்ந்து விடுகிறது. வினோத் தாஸ் கஷ்டப்பட்டு வெளியே வந்து விடுகிறான். ஜம்ஷத்கானால் வெளியே வர முடியவில்லை. தன்னை காப்பாற்றும்படி கேட்கிறான். ஆனால் வினோத் தாஸ் அவனை காலால் எட்டி எட்டி உதைத்து மயக்கமடையச் செய்கிறான். இதற்கு நடுவே கலவரக்காரர்கள் வருகிறார்கள். வினோத் தாஸ் தப்பித்து ஓடிவிடுகிறான். ஜம்ஷத்கானை கலவரக்காரர்கள் இழுத்து சென்று கொன்று விடுகிறார்கள். கலவரக்காரர்களால் ஜம்ஷத்கான் கொல்லப்பட்டான் என்பது வினோத் தாஸுக்கும் ஜெய்கண்ணாவுக்கும் தெரிகிறது. இதன் பிறகு வினோத் தாஸ் பம்பாய்க்கு வந்து விடுகிறான். கராச்சிக்கு செல்லவிருந்த சுமித்ரா குமாரியும் ஸ்ரீகாந்த் ராயால் பம்பாய்க்கு அழைத்து செல்லப்படுகிறாள். இந்தியாவிலிருந்து கராச்சி சென்ற ஜெய்கண்ணாவும் அகதியாக பம்பாய்க்கு வருகிறான். லக்னோ கலவரத்தினால் பாதிக்கப்பட்டு நிலோஃபரும் பம்பாய்க்கு வருகிறாள். அதன் பிறகு இவர்களை சுற்றியே கதை நகர்கிறது. வினோத் தாஸ் ஸ்ரீகாந்த் ராயால் மதன்குமார் ஆக்கப்படுகிறான். தன் காதலனை கொன்ற வினோத் தாஸை கொலைகாரன் என்று நிரூபித்து வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவனை துரத்துகிறாள் சுமித்ரா குமாரி. மும்பை வந்து அகதியாக வாழும் ஜெய்கண்ணா வறுமை, துயரம், போராட்டங்களை கடந்து இயக்குநராகவும் நடிகராகவும் வளர்கிறான். பம்பாய் வந்ததன் பின் ஒரு விபச்சார விடுதியில் மாட்டிக்கொண்டு பின் அங்கிருந்து தப்பித்து ஒரு சேட்டுக்கு ஆசை நாயகியாகி துணை நடிகையாகி கதாநாயகியாகிறாள் நிலோஃபர். இவர்களில் சிலருடைய இறப்பு, சிலருடைய இழப்புகளோடு முதல் சீசன் முடிவடைகிறது. இரண்டாவது சீசன் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஜூபிலி நம்மை 1947-53 காலகட்டத்திற்கே அழைத்து செல்கிறது. கதை கூட முழுவதும் கற்பனை இல்லை. 1930-40 தேவிகா ராணி என்ற நடிகை புகழ் பெற்றிருந்தார். இவர் ரவீந்திரநாத் தாகூரின் வழிமுறையில் வந்த ஒருவரின் மாமன் மகள். பட்டப்படிப்பை லண்டனில் முடித்தவர். ஹிமன்ஷு ராய் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவரும் ஜெர்மன் சென்று திரைப்படத்திற்கான பயிற்சி எடுத்தார்கள். இந்தியா வந்து மும்பை டாக்கீஸ் என்ற ஸ்டுடியோவை ஆரம்பித்தார்கள். கர்மா 1936 என்ற படத்தில் இருவரும் நடித்திருக்கிறார்கள். இப்படத்தில் வரும் உதரோடு உதடு முத்தம் பதிக்கும் காட்சி புகழ்பெற்றது என்கிறார்கள். 1937 தன்னோடு நடித்த நஜ்முல் ஹசன் என்ற நடிகரை காதலித்து அவரோடு ஓடிவிட்டார் தேவிகா ராணி. இதனால் ஸ்டுடியோ மிகப்பெரிய ஆட்டம் கண்டது. பின்னர் ராய் தன்னிடம் பணியாற்றிய சுஷாதர் முகர்ஜி என்பவரை அனுப்பி தேவிகா ராணியை அழைத்து வந்திருக்கிறார். ஸ்டுடியோவின் ஆதரவு இல்லாமல் எந்த நடிகரும் வாழ முடியாது என்பதால் நஜ்முல் ஹசன் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விட்டார். சுஷாதர் முகர்ஜியின் மைத்துனன் மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவர். பொதுவெளியில் தயக்கத்தோடு பேசுபவர். அவரை தயார்படுத்தி அசோக் குமார் ஆக்கினார் ராய். இந்திய திரையுலகில் மிக நீண்டகாலம் புகழோடு இருந்த நடிகர்கள் அசோக் குமாரும் ஒருவர். மிக குறைந்த வயதில் ஹிமன்ஷு ராய் இறந்த பிறகு 1944 வரை திரைப்படங்களை தயாரித்தார் தேவிகா ராணி. பின்னர் திரைப்பட தொழிலிருந்து முற்றாக விலகி ஸ்வெட்லோ ரோரிச் என்ற ரஷ்ய ஓவியனை திருமணம் முடித்து பெங்களூர் அருகே ஒரு பண்ணை வீட்டில் வாழ்ந்து மறைந்தார். தேவிகா ராணி இறப்புக்கு பின்னே வாரிசு இல்லாததால் அவருடைய 420 ஏக்கர் பண்ணை வீட்டை கன்னட அரசாங்கம் எடுத்துக்கொண்டதாக சொல்கிறார்கள். பம்பாய் டாக்கீஸும் சிதிலமடைந்த நிலையில் இன்னும் இருப்பதாக சொல்கிறார்கள். மாபெரும் கனவுகள் எல்லாம் மாபெரும் சோகத்தோடு முடியும் போல. இன்னொரு பக்கம் ஜெய்கண்ணா பாத்திரம் தேவ் ஆனந்தை ஞாபகப்படுத்துவதாக கூறுகிறார்கள். நிலோஃபர் என்ற கதாபாத்திரம் நர்கிஸ் தத், சஞ்சய் தத்தின் அம்மா, என்ற நடிகையின் சாயல்கள் பலவற்றை கொண்டது என்கிறார்கள். அதாவது நர்கிஸின் பாட்டி பெரும் பணக்காரர்களின் ஆசை நாயகியாக இருந்திருக்கிறார். அந்த சூழலில் ஆடல் பாடல் பலவற்றை கற்று திரைத்துறைக்கு வந்தவர் நர்கிஸ் என்கிறார்கள். எனவே
ஜூபிலியின் கதை என்பது 100% கற்பனை இல்லை. இதில் வரும் ஆண் பெண் உறவுகள் சிலரை அதிர்ச்சியடைய வைக்கலாம். சினிமாவை விட நிஜக்கதைகள் எப்போதும் அதிர்ச்சிகரமாகவே இருக்கும். ஜூபிலி கடந்த கால நிகழ்வுகளில் சற்றே கற்பனையை தூவிவிட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஜூபிலியை பல்வேறு கோணங்களில் ரசிக்கவும் விமர்சிக்கவும் இடம் இருக்கிறது என்றாலும் அளவு கருதி கதாபாத்திரங்களையும் காட்சிகளின் அழகியல் சிலவற்றையும் கூறலாம் என்று நினைக்கிறேன். ஜம்ஷத் கானை ஏற்கனவே சொல்லிவிட்டதால் ஸ்ரீகாந்த் ராயிடம் இருந்து தொடங்கலாம். ஸ்ரீகாந்த் ராய் இந்த கதாபாத்திரத்தில் பெங்காலி சினிமாவின் புகழ்பெற்ற நடிகர் புரோசன்ஜித் சட்டர்ஜி நடிச்சிருக்கிறார். தமிழ் டப்பிங்கில் இந்த கதாபாத்திரத்திற்கு விஜய் ஆதிராஜ் என்பவர் குரல் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடாது, உயிர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். கம்பீரமான கண்ணீர் குரலால் தமிழிலும் ஸ்ரீகாந்த் கதாபாத்திரம் கவனிக்கப்படுகிறது. சினிமாவை தொழிலாக பார்க்காமல் காலம் தாண்டிய கனவாக பார்க்கிறார் ராய். அந்த காலத்தில் பாடல் காட்சிகள் என்பது நடிகர்கள் நின்ற இடத்திலேயே நிற்க சுற்றிலும் ஆர்கெஸ்ட்ரா வாசித்து படமாக்கியிருக்கிறார்கள். கேமரா ஒரே இடத்தில் ஸ்டேட்டிக்காக நிற்பதால் என்ன சுவை இருந்துவிடப் போகிறது என நினைத்து முதன் முதலில் பிளேபேக் சிங்கிங் என்ற புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துகிறார். உடே உடனுக்காடோலே என்ற பாடல் பாடும்போது புரோசன்ஜித் சட்டர்ஜியும் அபர்சக்தி குரானாவும் நடிக்கும் அந்த காட்சியின் அழகை ரசித்து கொண்டே இருக்கலாம். பிளேபேக் சிங்கிங்கை போல சினிமாஸ்கோப் அறிமுகப்படுத்த நினைக்கிறார் ராய். 1944 தொடங்கி பல ஆண்டுகளாக தயாரித்து கொண்டிருக்கும் முகலே ஆசாம் திரைப்படத்தின் செலவுகளை பற்றி உலகமே திட்டிக் கொண்டிருக்கும் போது அதை போன்ற பிரம்மாண்ட படத்தை தானும் தயாரிக்க வேண்டும் என நினைக்கிறார். அதற்காக தான் வைத்திருந்த பணத்தை எல்லாம் கேம்பிளிங்கிலும் பங்கு மார்க்கெட்டிலும் விட்டு சம்பாதிக்க நினைக்கிறார். ஸ்ரீகாந்த் ராய் எப்பவும் காலத்தை கடந்து நிற்கிறவன். என்னை கடந்து போகிற தகுதி அந்த காலத்துக்கு கிடையாது என்று சொல்லும் ஸ்ரீகாந்த் ராயின் தன்னம்பிக்கையில் நம்மையும் கட்டி போட்டு விடுகிறார். மதன்குமார் ஆயுஷ்மான் குராவின் தம்பி அபர்சக்தி குரானா தான் மதன்குமார் வேடத்தில் நடித்திருக்கிறார். நிஜத்தில் அசோக் குமார் கொஞ்சம் கூச்ச சுபாவம் கொண்டவர். இந்த கதையில் இறுக்கமான தயக்கத்தையும் தகிக்கும் வேட்பையும் நடிப்பில் காட்டியிருக்கிறார் அபர்சக்தி குரானா. வினோத் தாசாக இருக்கும்போது அவர் காட்டும் அடக்கம், குற்ற உணர்வில் அவர் காட்டும் பயம், மதன்குமாராக அவர் காட்டும் கம்பீரம் எல்லாம் ரசிக்க வைக்கின்றன. எங்களோட இந்த தொழில் இருக்குல்ல, படம் காட்டுற தொழில், இங்கே எல்லோருக்கும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுகிறதுக்கு பிடிக்கும். பேசாமல் இருக்கிறவன் தான் இங்கே கடைசியில் ஜெயிப்பான் என்று கதையின் தொடக்கத்தில் வினோத் தாஸ் பேசுவான். சினிமா துறையை பொறுத்தவரை என்றென்றைக்கும் பொருத்தமான வசனம் இது. வினோத் தாஸாக இருந்து ராய் டாக்கீஸுக்குள் சுமித்ரா குமாரி கொடுக்கும் தொல்லைகளை எல்லாம் கடந்து மெல்ல மதன்குமாராக வளர்ச்சி அடையும் காட்சிகளில் காட்டும் அவரது நடிப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. நிலோஃபர் தமிழில் மாலை நேரத்து மயக்கம் என்ற படத்தில் நடித்த வாமிகா கபிதான் ஜூபிலியில் நிலோஃபராக நடித்திருக்கிறார். ஆனால் ஜூபிலியில் நிலோஃபரை பார்த்த பிறகு கனவுகளின்றி உங்களால் உறங்க முடியாது. நிலோஃபரை பற்றி சொல்லும்போதே ஜெய்கண்ணாவை பற்றியும் சொல்ல வேண்டும். ஜெய்கண்ணா என்ற கதாபாத்திரத்தில் சித்தார்த் குப்தா என்பவர் நடித்திருக்கிறார். மிக இளமையான தேவ் ஆனந்தை கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அகதியாக வேலை தேடி பம்பாயில் தெருக்களில் அலையோ அலை என்று அலையும் போது ஒரு மழை நாளில் நிலோஃபர் ஜெய்கண்ணாவை பார்க்கும் அந்த காட்சியின் அழகியலையும் அப்போது ஜெய்கண்ணாவின் மேல் மெல்லிதாக வெளிப்படும் நிலோஃபரின் காதலையும் அவள் கண்களையும் கேமரா கவிதையாக்கியிருக்கிறது. அந்த இடத்தில் மட்டுமில்லை, ராய் டாக்கீஸில் பணியாளராக இருக்கும் ஜெய்கண்ணாவுக்கு உணவு ஊட்டிவிடும்போது ஜெய்கண்ணா டைரக்டராகி கோபப்பட்டு கத்திய பிறகு அவன் மீது கொள்ளும் கோபத்தின் போது மௌனமாக அவள் கண்கள் கொள்ளும் ஊடலின் போது அவனை மன்னித்து அவள் சிந்தும் சிறு புன்னகையின் போது படப்பிடிப்பின் போது ஜெய்கண்ணாவை மணக்கப் போகும் பெண்ணை பார்க்கும்போது ஜெய்கண்ணாவின் மீது படிந்துவிட்ட மணல் துகள்களை தட்டிவிடும்போது என பல இடங்களில் நிலோஃபர் நம்மை கிரங்கடிக்கிறாள். இந்த வெப்சீரிஸில் ஓர் இடத்தில் சினிமா மக்களோட தரத்தை உயர்த்தி கொண்டு போக வேண்டும். பை கிவிங் தம் எ டேஸ்ட் ஆஃப் பொயட்ரி, ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, ஆஃப் மியூசிக், ஆஃப் ஆஸ்பிரேஷன், சினிமா கேன் எம்பவர் பீப்புள் என்ற அருமையான வசனம் வரும். படத்தின் இயக்குனர் விக்ரமாதித்ய மோத்வானை இப்படி ஒரு வசனத்தை வைத்ததோடு அந்த அழகியல்களை எல்லாம் தன் படத்தின் மூலம் வெளிக்காட்டியும் இருக்கிறார். விக்ரமாதித்ய மோத்வானை இதற்கு முன் எடுத்த படங்களில் லூட்டேரா என்ற படத்தை பார்த்திருக்கிறேன். அந்த படமும் 1950களில் கொல்கத்தாவில் நடக்கும் கதைதான். அந்த படத்திலும் சோனாட்சி சின்ஹா ரன்வீர் சிங் காதல் காட்சிகளை கவித்துவமாக காட்டியிருப்பார். கடந்த கால பின்னணியில் உணர்வு பொங்கும் காதலை முன்னிறுத்துவதில் மோத்வானி மிகச்சிறந்தவராக தெரிகிறார். இந்த வெப்சீரிஸில் அரசியல் ரீதியாக சொல்லப்படும் காட்சிகள் சிலவற்றை விமர்சகர் கடுமையாக எதிர்க்கிறார்கள்.
இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் தங்கள் வல்லாண்மையை நிரூபிக்க இந்தியாவில் ரகசியமாக சில வேலைகள் செய்தார்கள் என்று காட்டுகிறார்கள். இந்திய படங்களில் மிகப்பெரிய முதலீடு செய்து ரஷ்யாவின் சோசலிச தத்துவங்களையும் ரஷ்ய அதிபர் ஸ்டாலினையும் பற்றி பிரச்சாரம் செய்யும் படங்களை எடுக்க வேண்டும் என்று ரஷ்யாவிலிருந்து வந்த அதிகாரிகள் கேட்டுக்கொள்வதாக காட்சிகள் வருகின்றன. ரஷ்யாவின் தலையீடு இல்லவே இல்லை என்று மறுக்க முடியாது. மேரே நாம் ஜோக்கர், ஆவாரா போன்ற படங்கள் ரஷ்ய திரையரங்குகளில் போடப்பட்டு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன என்கிறார்கள். தேவிகா ராணி 1947 ஒரு ரஷ்ய ஓவியனைத்தான் திருமணம் செய்திருக்கிறார். இந்த வெப்சீரீஸிலும் சுமித்ரா ராணியை ஒரு ரஷ்ய புலனாய்வு அதிகாரி விரும்பி கையை பிடிப்பதாக ஒரு காட்சி வருகிறது. எனவே ஆதாரமே இல்லாமல் அரசியலை திணித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் இந்தி பாடல்கள் இந்திய கலாச்சாரத்துக்கு எதிரானது என சொல்லி வானொலிகளில் ஒளிபரப்ப தடை விதிக்கப்பட்டதற்கு பின்னால் ரஷ்ய அதிகாரிகளின் அரசியல் செயல்பாடுகள் இருந்தன என்றும், பணம் கொடுத்தாலும் சோசலிச கருத்துக்களை பிரதிபலிக்க இந்திய ஸ்டுடியோக்களும் நடிகர்களும் தயங்கினர் என்றும், உழைப்பாளிகளை காப்பாற்றும் ஹீரோக்களின் திரைப்பட கதைகளுக்கு பின்னால் ரஷ்ய பண முதலீடுகள் இருந்தன என்றும், நடிகர்களின் அன்றாட செயல்பாடுகளை கண்காணிக்க ரஷ்ய அதிகாரிகள் டெலிஃபோனில் மைக் வைத்து ஒட்டு கேட்டார்கள் என்றும் கூறுவதை விமர்சகர்கள் கடுமையாக எதிர்த்துள்ளார்கள். அதேபோல ரஷ்ய உளவுத்துறை அதிகாரிகள் இயங்கிய அதே காலகட்டத்தில் அமெரிக்க உளவு அதிகாரிகளும் செயல்பட்டார்கள். ஆனால் அவர்களை பற்றிய தவறான பதிவுகள் எதையும் ஜூபிலியில் இயக்குனர் முன்வைக்கவில்லை. இயக்குனருக்கு அமெரிக்க ஆதரவு கருத்தின் மீதும் ரஷ்ய எதிர்ப்பு கருத்தின் மீதும் ஆர்வம் அதிகம் இருப்பதையே இவையெல்லாம் காட்டுகின்றன. இருந்தபோதும் பெருங்கனவோடு சினிமாவை காதலித்தவர்களையும் காதல் என்னும் பெருங்கனவில் காணாமல் போனவர்களையும் கவித்துவமாக காட்சிப்படுத்திய ஜூபிலியை பார்த்து கொண்டாடுவோம். இது உயிர்மைக்கான ஒரு கட்டுரை. கிட்டத்தட்ட அந்த படத்தில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிந்த அத்தனை விஷயங்களையுமே எழுதணும்னு தான் தொடங்கினேன். ஆனால் முடியலை, ஏன்னா நிறைய இருந்தது. ஒரு 10 எபிசோடு தான், 10 மணி நேரம் நினைக்கிறேன். அதுக்குள்ளார வந்து அவங்க அடைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த அழகியல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது ஒவ்வொன்றையும் எடுத்து தனியாக டீகோட் பண்ணி அதை எல்லாருக்கும் சொல்கிறதுன்றது ரொம்ப அது ஒரு காட்சி அனுபவம். நிச்சயமாக ஜூபிலியை வந்து எல்லாருமே பார்க்கணும், பார்த்தா தான் அந்த அனுபவம் தெரியும். ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ன்றது சினிமா வந்து செத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா சினிமாவில் நீங்கள் எந்த கதையை சொன்னாலும் ஹீரோ ஹீரோயின் ரைட் இந்த இன்ட்ரடியூஸ்ன்ற, இதுக்கடுத்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, இதுக்கடுத்து இவன் இங்கே போவான், இதுக்கடுத்து இதுதான் நடக்கும், எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் நம்மளுக்கு எது தேவைப்படுது அப்படின்னா அது ஒரு நாவல் மாதிரியான ஒரு படைப்புகள் தான் இனிமேல் காலத்தில் நம்மளுக்கு தேவைப்படுது. அதுதான் வெப்சீரிஸ் எல்லாமே வந்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வெப்சீரிஸை பார்த்து முடித்த உடனே நம்ம ஒரு காலகட்டத்துக்கு புறப்பட்டு போய் அங்கேயே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவங்க தர்றாங்க. இந்த அனுபவம் ரொம்ப அருமையாக இருக்குது. இதை பார்த்துட்டு இப்போ சமீப காலமாக உண்மையில் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், சமீப காலமாக ஒரு திரைப்படத்தை என்னால் பார்க்கவே முடியல. ஒரு 200 ரூபா டிக்கெட் எடுத்து சீட்டில் உட்காந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. என்னடா திருப்ப திரும்ப ஒரே மாதிரி காட்சிகளை வச்சுட்ருக்காங்க. ஏன்னா கதை சொல்லல் அப்படின்றது அநேகமாக தீந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவுக்கான அந்த கதைகள் சொல்லிட்டாங்க, ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மீடியாவில் நம்ம உலக திரைப்படங்களில் நிறைய பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததுக்கு பின்னால் தமிழ் திரைப்படங்களை உட்காந்து பார்க்கவே முடியல. காசு கொடுத்து பார்த்துட்டு ஏன் இதை வந்து இந்த கஷ்டத்தை நம்ம வந்து ஏன் அனுபவிக்கிறோன்ற மாதிரி தான் ஒவ்வொரு படங்களும் இருக்குது. அது எதுலேயுமே ஒரு புதுமையை அவங்களால வந்து இனிமேல் கொடுக்க முடியுமான்னு தெரியல. நான் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒவ்வொரு சின்ன சின்ன டெக்னிக்கல் விஷயங்களில் தான் அடுத்தடுத்த ஒரு 10 வருஷத்தை வந்து தாண்டி போயிட்டுருக்கோம். ஒரு மியூசிக்கலா இல்லைன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபியா இல்லைன்னா ஒரு எடிட்டிங் டெக்னிக்கலா ஏதோ ஒன்று வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அது அந்த 10 வருஷம் வந்து அந்த திரைப்படம் வந்து அடுத்தடுத்து போகும். சமீப காலமாக இது எல்லாமே நீர்த்து போன ஒரு கட்டத்தில் இருக்கிறப்ப தான் இந்த வெப்சீரீஸஸ் எல்லாம் நிறையா வருது. இதுலேயும் நிறைய மோசமான ஹாரர் திரைப்படங்கள் மாதிரி விஷயங்கள்லாம் வருது. ஆனால் கூட அதையும் தாண்டி இது மாதிரி இப்போ நானே வந்து எடுத்துக்கிட்டேன்னா வந்து ஒரு மேட் இன் ஹெவன் இந்தி சீரியலில் எடுத்துட்டோம்னா நான் பார்த்து எழுதின கட்டுரைகளில் மேட் இன் ஹெவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே போல் மிர்சாபூர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பாதாள் லோக் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி இந்தி சீரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெப் சீரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு புது வாழ்க்கை அவங்க சொல்கிறாங்க. ஒரு பதிவுகள் இருக்குது, ஒரு நிலத்தை பற்றினா பதிவு இருக்குது. மிர்சாபூரில் ஒரு உத்தரப்பிரதேசம் பற்றினா ஒரு அருமையான பதிவு நமக்கு கிடச்சிச்சு.
அதே மாதிரி பாதாள லோகில் ஒரு டெல்லியும் அதனுடைய சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய பகுதிகள் பற்றின, பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் பற்றின ஒரு அருமையான நிலப்பதிவுகள் வந்து நிறைய கிடைக்குது. தமிழில் அதே மாதிரி அயலி வந்து ஒரு காலகட்டத்தை நம்மளுக்கு காட்டுச்சு. விலங்கு வந்து ஒரு ஒரு பகுதியினுடைய ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இயங்குது அப்படின்றத நமக்கு காட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு புது அனுபவம் நமக்கு தேவைப்படுற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறனால நமக்கு திரைப்படம்ன்றது போர் அடிச்சிருச்சு. ஆனால் அதே திரைப்படத்தை வச்சு ஒரு வெப்சீரீஸை பண்ணி நம்மளை 10 மணி நேரம் வந்து பார்க்க வைக்க முடியுன்றதை காட்டினது இந்த ஜூப்ளி. அது உண்மையிலே ரொம்ப வியப்பாக இருந்தது. நாம் வந்து ஒரு காலத்தினுடைய நிறைவில் இருக்கிறோம். அதனுடைய தொடக்க கால கனவுகள் எப்படி இருந்தன, அந்த கனவுகளுக்காக மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அதில் மேடம் சொன்ன மாதிரி எனக்குமே ரொம்ப பிடிச்ச பாத்திரம் அந்த ஸ்ரீகாந்த் ராய். காலத்துக்கு காலத்தை கடந்து, அதாவது என்னை கடந்து போகிற சக்தி காலத்துக்கு இல்லைன்னு அவன் சொல்கிறான் இல்லையா, அந்த துணிச்சல் தான் ஒரு திரைப்படம் தோன்றதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அதுதான் காரணமாக இருந்திருக்கு. இப்போ தமிழில் கூட அந்த முதல்ல திரைப்படம் வந்திருக்கக்கூடிய அந்த முயற்சி இருக்கு இல்லைங்களா, அந்த முயற்சின்றது கிட்டத்தட்ட சார் சொன்ன மாதிரி ஸ்ரீகாந்த் ராயினுடைய முயற்சி மாதிரியே தான் இருந்தது. அந்த அவர் பேர் வடிவேல் நாயகராக இருக்கட்டும், வடிவேல் நாயகர் நிறைய படங்கள் வந்து இது பண்ணியிருக்கார், டைரக்ட் பண்ணியிருக்கார். அதை பற்றி தொடர்ந்து வந்து ஆய்வு செய்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. முத்துவேல்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து வடிவேல் நாயகரை பற்றி ஒரு பெரிய பதிவே எழுதி ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார். அதில் தொடக்க காலகட்டத்தில் இருந்த வடிவேல் நாயகருடைய பங்களிப்பு, அன்னைக்கு அவர் செய்திருக்கக்கூடிய டைரக்ஷன்ஸ், அது என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் அவங்க எடுத்தாங்கன்ற அந்த விஷயங்களை ஒரு 1930-50 வரைக்கும் ஆன அந்த காலகட்டத்தை அவர் நிறைய பதிவு பண்ணி உயிர்மையிலே நிறைய ஆர்டிக்கல் எழுதியிருக்கார். தனியாகவுமே அதை பற்றி புத்தகங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தை வந்து யோசித்து பார்த்தோம்னா தமிழகம் இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் கனவு கண்டிருக்கிறாங்க. அதுக்காக சொத்தை இழந்திருக்கிறாங்க, நிறைய பணத்தை இழந்து தான் அந்த கனவு உருவாச்சு. இன்றைக்கி அந்த கனவு பற்றி இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. இன்றைக்கி ஒருத்தங்க ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதோ இல்லை ஒரு டைரக்ஷன் பண்ணுறதோ இல்லை கதை எழுதுறதோ சொல்லிட்டு சினிமாவிலுடைய எந்த ஒரு வேலையை பார்க்குறதோ இன்றைக்கி ஒரு பெரிய பிரயத்தனமெல்லாம் பண்ண தேவையில்லை. ஒரு 10 நாள் முயற்சி இருந்துச்சுன்னா யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம். ஒரு சிறு பயிற்சி போதுன்ற அளவில் இன்றைக்கி அந்த கனவு வந்து நின்றுருக்குது. ஒரு காலத்தில் அது கையில் அகப்படாத ஒரு கனவாக இருந்தது. அன்றைக்கி நம்மளை இழந்து தான் அந்த கனவை நீங்கள் கைப்பற்ற முடியும். அப்படி ஒரு காலகட்டத்தை இந்த ஜூப்ளி வந்து நம்மளுக்கு காட்டியிருக்கு. மிக அருமையான ஒரு வெப்சீரீஸ். நான் சமீபத்தில் பார்த்து ரொம்ப உருகி உருகி பார்த்த ஒரு வெப்சீரீஸில் இது மாதிரி ஒன்று இருக்குமான்னு தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பதிவில் நிறைய பேர் இல்லைனா கூட இதனுடைய இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நிறைய பேர் இதுக்கடுத்து இந்த வெப்சீரீஸை பார்ப்பார்கள் நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி கார்த்திகேயன் சார், உங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.